தீட்சித கிருத்தியில ஒரு ஆழமான ஒரு தன்மை அவங்ககிட்ட இருந்துச்சுன்னு நீங்களே சொல்றீங்க. அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா. இப்ப முத்துசாமி தீட்சிதர் கடைசியில சித்தி அடையும் போது ஒரு கீர்த்தனை கேட்டுதான் சித்தி அடைஞ்சார். மீனாட்சி மேமுதம் தேகி எல்லாருக்கும் தெரிஞ்ச கிருத்தி. அதுல வந்து இந்த கிருத்தியில தசவித கமகங்கள் பத்தி சொல்றார். கமக கிரியே, தட் இஸ் அம்பாளோட அனுகிரகத்தினால அந்த தசவித கமகங்களையும் பேசுமா. சோ அந்த கமகங்கள் பூரா கல்பகம் மாமிக்கு வந்து வீணையில அவ்வளவு அழகா பேசும். சோ நான் நிறைய அந்த தீட்சிதர் கிருத்தியில சொல்லக்கூடிய அந்த அத்தனை குறிப்புகளும் நான் மாமிட்ட நான் பிரத்யட்சமா பாத்திருக்கேன். இன்னொரு கிருத்தியில வைணிக்க காயக்கன்னு சொல்லி தீட்சிதர் தன்னையே குறிப்பிட்டுக்கிறார். தீட்சிதரும் அப்படிதான் பாடிண்டே வீணை வாசிச்சிருக்கார். சோ நான் அடிக்கடி எனக்கு அந்த மாமியோட வாசிப்பு கேட்கும் போது எனக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது உண்டு. முத்துசாமி தீட்சிதர் இப்ப இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரிதான் பாடி வாசிச்சிருப்பார். அவ்வளவு அழகா இருக்கு. ஏன்னா மாமியோட கையில அந்த ஸ்வரங்கள் விளையாடும். மாமிக்கு எப்போ ஒரு தனி ஸ்டைல் எப்படின்னா பிரிச்சு பிரிச்சுதான் வாசிப்பா, விரல் சேர்த்து வாசிக்காம அந்த கமகங்கள் ஆட்டே. அந்த பிருகா கொடுக்கும்போது நம்ம ஒரு ஒரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி காதுக்கு அந்த அதை கேட்டுட்டு இருப்போம். இட்ஸ் அது மாமி வாசிக்கிறது பாக்குறதுக்கே ஒரு அழகா. அந்த பிருகா எப்படி கொடுக்கறா, அந்த கமகம் பிடிக்கும் போது அந்த பிங்கர்ஸோட அசைவு. அதே சமயத்துல நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லிருக்குன்னா வீணைக்கும் நம்ம ஹியூமன் பாடிக்கும் நிறைய கரஸ்பாண்டன்ஸ் சொல்லுவா. சோ அதனாலேயே அந்த வீணை வந்து இட் இஸ் லைக் நம்ம ஸ்பைனல் கார்டு, அந்த மேரு தண்டம் இருக்கு இல்லையா, அதுல ஹியூமன் பாடியில ஆறு சக்கரங்கள் இருக்கு. சோ மாமி அந்த ஸ்வரங்கள் வாசிக்கும் போது அந்த ஆறு சக்கரங்கள்ல உங்களுக்கு அந்த ஸ்வரம் சஞ்சாரம் பண்ணக்கூடிய உணர்வு உங்களுக்கு வரும். அந்த ட்ரூ பர்பஸ் ஆஃப் மியூசிக் நம்ம இன்ஃபேக்ட் ஒண்ணுமே கண்ணு மூட்டின்னு மாமி வாசிக்கும் போது உட்கார்ந்தாலே போறோம். எப்படி மாமிக்கு அந்த ஸ்வரங்கள் வந்ததுன்னு இப்போ காளிதாசன் குமார சம்பவத்துல சொல்லியிருக்கான். பார்வதி பிறந்தா, பார்வதிக்கு கல்வி எப்படி வந்ததுன்னா அம்பாளே ஞான சுரூபிணி, அவளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தாம் ஹம்சமாலாம் ஷரதீவ கங்காம்னு ரொம்ப அழகா காளிதாசன் வர்ணிச்சிருப்பான். எப்படி ஹம்ச பக்ஷிகள் தானா வந்து கங்கையை அடையுமோ அது மாதிரி இந்த ஸ்வரங்கள் தானா அம்ப கல்பம் மாமியை வந்து அடைஞ்சது. அதுல இட் இஸ் சோ ஸ்பான்டேனியஸ், நேச்சுரலிட்டி ஸ்பான்டேனியஸ் சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப இயல்பா ரொம்ப ஈஸியா வாசிப்பா. அதே மாதிரி ஷியாமலா நவரத்ன மாளிகா ஸ்தோத்திரத்துல அம்பாள் வீணை வாசிக்கிற அழக வர்ணிக்கிறார் காளிதாசன். அந்த நெயில்ஸ்னால நக முக முகரித்த வீணா ரசாஸ்வாதன நவநவோல்லாசம்னு அதுல வர்ணிச்சிருக்க. சோ அதெல்லாம் படிச்சப்புறம் மாமிட்ட வந்தப்போ அதை நான் பிரத்யட்சமா பார்த்தேன். அந்த பிங்கர்ஸ் வந்து மீட்டும் போது இந்த பிங்கரும் சரி வாசிக்கும் போது அந்த தாளம் மீட்டி மீட்டி அந்த ஒவ்வொரு அந்த ரசத்தை உண்டு பண்ணும் போது அந்த ஆஸ்வாதனம் இருக்கு இல்லையா, அதுல மாமியோட ஃபேஸ்ல வந்து நீங்க அப்ப எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தேன்னா நவநவோல்லாசம். ஒவ்வொரு இதையும் தானே அனுபவிச்சு அனுபவிச்சு வாசிப்பா. எவ்ரி நோட் இப்ப ஒரு நோட்டுலயே ரெண்டு மூணு நோட் இழுத்து வாசிப்பா. ஆனா அந்த பஞ்சமத்திலே தெய்வத்தை வாசிக்கும் போது டிஃபரெண்ட் தெய்வத்தம் எப்படி எந்த இதுக்கு எந்த ராகத்துக்கு எந்த தெய்வத்தம் கேட்கணுமோ அது கரெக்டா பளிச்சுன்னு கேட்கும் உங்களுக்கு அங்கடுத்த இடத்துல. இப்ப நம்ம அந்த பிரணவநாதம் சொல்றோம் இல்லையா, பிரணவம் ஓம்னு சொல்லுவோம். ஆக்சுவலி பார்த்தோம்னா ஸ்தூலமா தட் இஸ் கிராஸ் ஃபார்ம் ஓம் தான். அந்த ஓம் சொல்லி முடிச்சப்புறம் அந்த இம்முக்கு அப்புறம் நம்ம டெக்னிக்கலி நிறைய மைக்ரோ நோட்ஸ் இருக்கு. அது நம்ம தியானத்துலதான் யோகிகள் தெரிஞ்சுக்க முடியும். நீங்க மாமியோட வாசிப்பிலேயே அது நீங்க நல்லா லயிச்சு நீங்க போனேன்னா அது நீங்க கவனிக்கலாம். அந்த ஒரு ஸ்வரம் இருக்கு வச்சுக்கோங்க, அது எந்த ஸ்வரமாட்ட ரிஷபம் காந்தாரம் எந்த ஸ்வரத்தினாலும் முதல்ல அந்த ஸ்வரத்தோட அந்த ஸ்தூலமான ரூபம் மாமி வாசிக்கிறத கேட்கும். அதுக்கப்புறம் அந்த கமகங்கள் வாசிக்கிறத நம்ம கண்ணை மூடிட்டு கவனிச்சோம்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான அந்த கமகங்கள் கூட நம்மளுக்கு கேட்கும்.